ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு பிடிச்ச சமோசா தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம மஷ்ரூம் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கறலாம். ஒரு கப் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓமம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதில் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக மொறுமொறுன்னு வரும். குக்கிங் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் பிடிச்சா உதற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம அது மேலே கொஞ்சோன்னு குக்கிங் ஆயில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா ஊறுச்சுன்னா கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டு ஊற விட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா மெதுவாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் இது வந்து மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு வந்து ஸ்டஃப்பிங்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. பச்சை மிளகாயும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம். காளான் பொடி பொடியாக நறுக்கி வச்சதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லியை போட்டு கடைசியில் நல்லா கிளறி இறக்கிடுங்க. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டெப்பு. இப்போ வந்து மாவை வந்து நல்லா திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து பாதியாக மாவை கட் பண்ணணும். இந்த சைடு பாதி, அந்த சைடு பாதியாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஓரங்களில் தண்ணியை தடவிக்கணும். தண்ணியை ஓரங்களில் தடவிட்டு இதை நம்ம வந்து வி ஷேப்பில் மடிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு தண்ணியை தடவிட்டு வி ஷேப்பில் மடிக்கணும். நம்ம வந்து இப்போ மடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இந்த ஸ்டப்பு வைக்க போகிறோம். இப்போ மடித்தாச்சு. நம்ம வந்து இப்போ உள்ளே அந்த ஸ்டப்பை வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இதை உள்ளே ஃபோல்டு பண்ணி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு எப்போவும் நம்ம வந்து சமோசாவுக்கு மடிப்போம்ல அந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திருப்பியும் நான் காமிக்கிறேன் எப்படி மடிக்கணும்னு. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் மடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி, ஸ்டப்பு வைக்கிற மாதிரி நல்ல ஒரு கோன் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சுட்டு மடிச்சுக்கிற வேண்டிதான். இந்த பெரிய சைஸ் இது வந்து ஒரு மடிப்பு மடித்து அப்படியே தேய்ச்சி விட்டுற வேண்டிதான், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு மிதமான தீயில் பொரிக்கணும். கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சுன்னா உடனே பொரிஞ்சிரும், உள்ளே வேகாது மாவு. கொஞ்சம் மிதமான தீயில் வந்து நீங்கள் வந்து இதை பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் போட்டு இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் வெந்த பிறகு அந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸு இல்லைன்னா வந்து தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போ